லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 13 வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவனீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. இந்த மாலை வேளையிலே இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஆவியானவர் இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடைசி வரைக்கும் எல்லாரும் சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் இந்த வசனத்தை இந்த நாளிலே நிறைவேற்றி தருவாராக. என்னுடைய குடும்பமும், நானும், என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய உறவுகளும், என்னுடைய சபையும் இந்த நாளிலே தலை நிமிர்ந்து, அவ்வளவுதானா, தலை நிமிர்ந்து, தலை நிமிர்ந்து, தலை நிமிர்ந்து, தலை நிமிர்ந்து, தலை நிமிர்ந்து. நீங்கள் தலை குனிந்தவர்களாய் அல்ல, கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அல்லது குடும்பமா சில காரியத்துல தலை குனிஞ்ச வண்ணமா நீங்க இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் தலை குனிந்த வண்ணமா இருக்கிறீர்களா? உங்கள் கணவன் மனைவியை குறித்து நீங்கள் தலை குனிந்த வண்ணமா இருக்கிறீர்களா? இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், தலை நிமீர செய்பவர் நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், தலை நிமீர செய்பவர் நீரே? கரங்களை தட்டி பாடலாமா? தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம், கேடகமும் மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. வேதத்தில் அநேக தலை குனிந்தவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிமிர்த்தி நடக்க பண்ணினார். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஏன் செய்ய முடியாது? அவரால் செய்யக்கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் திட்டமாய் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் என்னோடு இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார். எனக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு நான் தேவ வார்த்தைக்காக காத்து கொண்டு இங்கு நிற்கிறேன். ஆவியானவர் தேவையான வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு நபரை வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 37 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 6-8 வரை. அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. எப்படி இருந்தது? எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது, வணங்கி இருந்தது. ஆமென் சொல்லுவோம்.
இப்ப உங்க சத்தத்தை உயர்த்தி இந்த ரெண்டு வார்த்தைய சொல்ல போறீங்க. நிமிர்ந்து இருந்தது, அவ்வளவுதான் உங்க சத்தம். நிமிர்ந்து இருந்தது, வணங்கி இருந்தது. நிமிர்ந்து இருந்தது, வணங்கி இருந்தது. தகப்பனே தந்தையே, தலை நீ மீற செய்பவர் நீர். இந்த பாடல் எல்லாரும் பாடலாமா? தகப்பனே தந்தையே, தலை நீ மீற செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே. எல்லாரும் 12 பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்திருக்கும் போது யோசேப்பு சொல்றாரு, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்க. இந்த சொப்பனத்தை விளக்கமா சொல்லலாம், ஆனா நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, மற்ற அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்கி இருந்தது. அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு அப்படி இருந்ததா? இல்லை. இவனுடைய தலை குனிவு எங்க தெரியுமா ஆரம்பிச்சது? உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலிருந்து. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் சகோதரர் சகோதரிகள் நடுவில் குனிந்திருக்கிற உங்கள் தலையை இந்த ஆண்டு வருகிற மாதம் தலை நிமீர செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே. 12 அரிக்கட்டு இருக்குது. இந்த 12 அரிக்கட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இவனுடைய சொப்பனத்தில் 12ல 11 விழுந்துருச்சு. 11 வணங்குகிறது, இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. ஆவியானவர் சொல்லுகிற காரியம், இந்த 2022 வரப்போகிற மீதமான மாதங்களிலே, வரப்போகிற மீதமான நாட்களிலே, வரப்போகிற மீதமான ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் உங்கள் வாழ்க்கையை கர்த்த நிமிர்ந்து. ஆண்டவரே, விசுவாசிக்கிற 2-3 பேருக்காக ஸ்தோத்திரம். தலை நிமிர்ந்து, தலை நிமிர்ந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ பெற்றுக்கொள்ளுங்க. என் சகோதரருக்கு நடுவில், என் சகோதரருக்கு நடுவில், ஆமென், என் அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தார். பிரதர், இதை நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இது உண்மையா நடந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எங்க நடந்தது தெரியுமா? வாசியுங்க 42 அதிகாரம் ஆதியாகமம் 9 வசனம். யோசேப்பு அவர்களை குறித்து, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், போது நிறைய பெரிய சம்பவம் நீங்க வீட்டிலே நீங்க வாசிங்க. யோசேப்பு இப்ப அதிபதியா மாறிட்டார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ தானியத்தை வாங்குவதற்காக யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அது யாரு சொல்லுங்க? தன்னுடைய சகோதரர்கள். அவங்களுக்கு இவனை பத்தி தெரியல. தம்பி தலைய ஒரேடியா குனிய வச்சாச்சு, அவனை வித்து போட்டாச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எந்த நாட்டில் எங்க அடிமையா இருக்கானே தெரியாது. இப்படி அட்ரஸே இல்லாம ஆக்கப்பட்டவர்களின் தலையை நிமிர்ந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலை நிமீர செய்பவர் நீ. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் இப்ப மாறணும். தலை நிமீர செய்பவர் நீரே. தானியத்தை வாங்க வந்தப்போ சகோதரர்களை பார்த்தப்போ அவன் எதை நினைத்தான்? சொப்பனம். 12 அரிக்கட்டில் என் அரிக்கட்டு இப்பொழுது நிமிர்ந்து இருக்கிறது. தான் கண்ட சொப்பனம் அவனுக்கு ஞாபகம் வருது. எஸ், இன்னைக்கு எல்லாம் என்னை சுத்தி நிற்கிறீங்க,
என் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது. சரி, அரிக்கட்டு நிமிர்ந்தது, தீர்க்க தரிசனம் சொப்பனம் நிறைவேறிடுச்சு. அதுக்கு அடுத்து ஒன்று நடந்தது, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். கீழே அதுலேயே 42 அதிகாரத்தில் 6 வசனத்தை வாசிங்க. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். வசனம் நிறைவேறுதா இல்லையா? தலை நிமீர செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே. எல்லா சகோதரருக்கும் முன்பதாக இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது சொப்பனத்தில். அதே இப்ப வாழ்க்கையிலே அவன் பார்த்துட்டான். கடைசியில மீதமான வார்த்தை, சகோதரர் முகம் குப்புற விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆண்டு இதை உங்களுக்கு நிறைய வசனங்கள் தியானிக்கலாம். ஆண்டவர் நிறைய வசனங்களை நமக்கு கொடுப்பார். ஆனா இன்றைக்கு ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு ஸ்பெஷலா பேசுறாரு தெரியுமா? சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட, சகோதரர்களால் மறக்கப்பட்ட, சகோதரிகளால் மறக்கப்பட்ட, பெற்றோரால் மறக்கப்பட்ட சில கூட்டம் இந்த கூட்டத்திலே உண்டு. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சகோதரர் உங்களுக்கு முன்பதாக வந்து, எங்க விசுவாசம் இல்லையா? உங்க சகோதரர் உங்கள் சகோதரிகள், நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டீங்கன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தலை நிமீர செய்பவர் நீரே. மகிழ்ச்சியாய் சொல்லுங்க, தலை நிமீர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமீர செய்பவர். சொல்லுங்க விசுவாசமா, தகப்பனே தந்தையே, தலை நிமீர செய்பவர். சொல்லுங்க கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வருகிற ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற விஷயம்னு ஒன்று இருந்தா, அது உடன் பிறந்த சகோதரராலும் பெற்ற தாய் தகப்பனாலும் வருகிற நிந்தை, அவமானம், உடன் பிறந்தவர்களாலே ஏற்படுத்தப்படுகிற காயங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த உணவை கொண்டு போன நாள்ல இருந்து அவனுக்கு ஒரே தலை குனிவு, ஒண்ணுமே பண்ணல, இவன் பேர்ல தவறான குற்றச்சாட்டு, சிறைச்சாலைக்கு தலை குனிந்த வண்ணமாய் போகிறான். ஒரு தப்பு பண்ணல, வந்தவளுக்கு இவனை வித்துறாங்க. ஒரு தப்பு பண்ணல, இவனுக்கு விரோதமாக 1000 பிரச்சனை, தலை குனிந்த வண்ணமாகவே இருந்தது. ஆனால் என் ஆண்டவருக்கு பல நாமம் இருந்தாலும் ஒரு நாமம் உண்டு, தலை நிமீர. என்னுடைய பெரிய கேள்வி, என் சகோதரருக்குள்ளே, என் சகோதரிக்குள்ளே நான் இப்படி அவமானமாய் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். உன் சகோதரர் உன்னை வணங்கி நிற்பார்கள். அதாவது நீங்க உங்களை வணங்குவாங்கன்னா, ஓ நீதான் அந்த வணங்குறத நான் சொல்லல, தேவன் உன்னோடு என்று சொல்லி தலை நிமிர்ந்திருக்கிற உங்களை காண்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் யோசேப்பை போல உங்கள் சகோதரரை சகோதரியை காணும் போது, ஓஹோ, அவர்களை குறித்து நீங்கள் கண்ட சொப்பனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவா. நீ தலை குனிந்த நாளில் நீ பார், இல்ல நீ இப்படியே தலை குனிஞ்சிருந்த, இன்னைக்கு உன் தலையை நிமிர்ந்து. தகப்பன் தேசத்தை விட்டு யோசேப்பு தலை குனிந்த வண்ணமாய் வந்தான். திரும்ப அவனுடைய தலையை நிமிர்த்தி அதிபதியாக நடக்க பண்ணினார். ஏன் உங்களால் உங்களை அப்படி செய்ய முடியாது? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற முதல் ஆசீர்வாதம், உங்கள் சகோதரர் சகோதரி உங்கள் பெற்றோருக்கு முன்பதாக
இந்த வருடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுகிற ஆண்டவரே, சொற்பமான பேருக்காக ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், விசுவாசிக்கிறீங்களா? 2021 கடந்த மாதத்துல இந்த 26 நாட்களா சில தலை குனிவ நீங்க சந்திச்சு இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே குடும்பத்துல உன் தலையை நிமிர்ந்து யாரெல்லாம் உன்னை இல்பொருள் என்று சொல்லி, யாரெல்லாம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி, உன் சகோதரன் சகோதரியே உன்னை அற்பமாக, பெற்றோரே அற்பமாக, உங்களை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பதாக விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டிட்டாங்க. ஹல்லேலூயா! உங்கள் சகோதரர் சகோதரிக்குள்ளே நீங்கள் வெட்கப்பட்டு விடுவீர்களோ என்று கலங்கி இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அல்ல, உங்களுக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றி சகோதரருக்கு முன்பதாக உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அசிங்கப்பட்டுருவனோன்னு ஒரு கேள்வியோட வந்திருக்கிறீங்க. என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் அசிங்கப்பட்டுருவனோ, அல்ல என் பிள்ளைகள் மற்ற என் உடன் பிறந்த பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளை இப்படி இருக்குதேன்னு நீங்க தலை குனிஞ்சு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்கள் உடன் பிறந்த சகோதரன் சகோதரி எவ்வளவு அற்பமாய் உங்களை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பதாக தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பிரதர் அப்படிங்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கரத்தை உயர்த்துங்க. நீங்க எனக்கு முன்பதாக உயர்த்தல, ஆண்டவருக்கு முன்பதாக அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. எந்த சகோதரன் சகோதரி, எந்த உறவு உங்க பையனை உங்க பிள்ளைய அற்பமா பேசுனாங்களோ, உங்க கணவனை குறிச்சு அற்பமா பேசுனாங்களோ, உங்க மனைவியை குறிச்சு அற்பமா பேசினார்களோ, ஓ ஹல்லேலூயா, அவர்களால நீங்க ஒருவேளை தலை குனிஞ்சவண்ணம் இருந்திருக்கலாம். ஓ ஹல்லேலூயா! ஆவியானவர் கரங்களை உயர்த்தினவர்களுக்கு பேராக, ஓ ரகலா ஷகடதரலா, உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும், உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும், உன் தலை நிமிர்ந்திருக்கும், உங்கள் தலை நிமிர்ந்திருக்கும். ரேபாலா ஷேட்டாரகலரலா, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படியே கரங்களை உயர்த்தினவண்ணமா சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. நான் இதை எப்படி யோசிக்கிறேன், யோசேப்ப எல்லா சகோதரர்களும் அவனை வெறுத்தாங்க, அவனை ஒதுக்குனாங்க. யாக்கோபு அதிகமா நேசிச்சாரு. யாக்கோபு நினைச்சிருந்தா கூட ஒருவேளை அவர் அவரால் பலவர் அங்கிதான் கொடுக்க முடியும், தலைய நிமிர்த்தி அதிபதியா வைப்பது என் ராஜாதி ராஜாவால தான் முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! ஓ என் தகப்பனை நேசிக்கிறதுனால பலவர் அங்கி அவனை கொடுக்கலாம், ஆனால் என் ராஜாதி ராஜா. பிள்ளை செத்துட்டான்னு துக்கம் கொண்டாடுற யாக்கோபு கடைசியில பார்த்தா பிள்ளை வாட்டா சாட்டம்மா, அதிபதியா கண்ணுக்கு முன்னாடி, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும், உங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களும் உங்களை அற்பமாய் எண்ணப்படுவதற்கு ஏதுவாக இருந்தாலும் இந்த மாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள், உங்கள் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா! நிறைய வசனம் இருக்கிறது, குறித்து கொள்ளுங்கள் வேணும்னா. அதே ஆதியாகமம் 45:7-8 அதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இந்த யோசேப்பை சகோதரருக்குள்ளே குடும்பத்திற்குள்ளே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினது போல உங்களையும் வருகிற நாட்களிலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுமா? இரண்டாவதாக வேகமாக வாசிப்போம், லூக்கா 13:11 வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய், அவள்
எவ்வளவும் நிமிரக்கூடியாத கூனியாய் இருந்தா. நீங்க எழுதிட்டீங்களா? கவனிங்க தயவு செய்து. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 18 வருஷம். 18 வருஷம் அவ வாழ்க்கையில கீழே மட்டும்தான் பார்த்திருந்தான். வாழ்க்கையில் அவளால நிமிர்ந்து பார்க்க முடியல. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 18 வருஷம். வசனம் சொல்லுகிறது நிமிர முடியாத கூணி இல்ல. எவ்வளவும் ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிற ஒரு காரியம், உங்க பலவீனத்தினால உங்களால எவ்வளவு மேல வர முடியல. உங்களுக்கு உண்டான பலவீனத்தினால உங்களால நிமிர்ந்து நடக்க முடியல. உங்களை கேள்விகளை கேட்கும் போது உங்களால பதில் சொல்ல முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால நிமிர முடியல பிரதர். சில அவமானங்கள் எவ்வளவும் நிமிர முடியல. இதுதான் பாயிண்ட். எவ்வளவும் நிமிர முடியல. கொஞ்சம் ட்ரை பண்றேன், கொஞ்சம் அப்படி மேல பாத்திரலாம்னு ட்ரை பண்றேன், முடியல. எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்துட்டேன், எத்தனையோ பேர் எனக்காக பல பிரயாசத்தை பார்த்தாச்சு, என்னால எவ்வளவு நிமிர முடியல. எவ்வளவு நிமிர முடியல. ஒரு 10, 15, ஒரு 20 நிமிஷம் கூட நம்மளால குனிஞ்சு நிக்க முடியாது. இந்த 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத கூணிக்கு ஒரு விசேஷித்த நபர் சந்தித்தார். அவர் யார் தெரியுமா? தலை நீ மீற செய்பவனே, தலை நீ மீற செய்பவனே. 18 வருஷமா கீழே பார்த்தேன். 18 வருஷமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கீழே தான். என்னால யாரையுமே பார்க்க முடியல. சபைக்கு வரும்போது நான் தலை குனிஞ்ச வண்ணமா இருக்கிறேன். ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது நான் தலை குனிஞ்ச வண்ணமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தலையை நிமிர்த்திட்டேன்னா என்னை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இப்படி இருக்கிற? உனக்கே அப்படி, உனக்கே அப்படி. அது உன்னை கூனி ஆக்கி விட்டது. உன்னால் நிமிர முடியாத வண்ணம் அது உன்னை கூனி ஆக்கி விட்டது. இந்த மாலை வேளையிலே ஒருவர் இருக்கிறார், தலை நிமிர செய்கிறவர், தலை நிமிர செய்கிறவர். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனி. ஒருவேளை அன்பு சகோதரனே சகோதரியே, சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண முடியாம சர்ச்சில் கூட உட்கார்ந்துருக்கிறவங்க கூட கூட ஃபேஸ் பண்ண முடியல. என்ன கேட்டுருவாங்களோ, என்ன கேள்வி கேட்டுருவாங்களோ. பல வருஷம் ஆனா தலை குனிஞ்சு இருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற, தலை நீ மீற செய்பவனே. சொல்லுங்க, தலை நீ மீற எவ்வளவும் நிமிர முடியாத கோணியாக இருந்தால் வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினா, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினா. 18 வருஷமா மேல பார்க்கல, 18 வருஷமா நிமிரல. என்னை ஒருவர் சந்தித்தார், அவர் என்னை நிமிர்ந்து, என்னை நிமிர்ந்து. ஆண்டவர் அவர் சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி
அவன் நிமிர முடியாத குனிங்கிறதுனால, 18 வருஷமா நிமிர முடியாததுனால, எவ்வளவு நிமிர முடியாததுனால, அவளை எத்தனை பேர் அடிச்சாங்க, எவ்வளவு பேர் அவளை தொட்டுட்டு, ஏய் உன்னை யார் தொட்டா சொல்லு பார்க்கலாம், மேலே என்ன இருக்குன்னு பாரு பார்க்கலாம், எவ்வளவு இகழ்ச்சியா பேசியிருப்பாங்க. உன் வியாதி உன்னை விட்டு போகாது, உன் வாழ்நாள் முழுவதும் நீ தலை குனிச்ச வண்ணமா தான் இருக்கணும். டாக்டர் சொல்லிட்டாங்க சாகர வரைக்கும் நீ குனிஞ்சிருக்கணும். டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வியாதி கியூர் பண்ண முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க இது பண்ணாதான் நீ உயிர் வாழ முடியும். டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்துருவ. டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ வியாதியஸ்தன் என்று. ஆனால் என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் வந்தால் அவர் தொட்டா வித்தியாசம் உண்டு. ஏன்னா அவர் தொடுகிற தொடுதல் என்னை குனிகிறவனா அல்ல, தலை நிமிர்ந்து விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். எத்தனை வருஷமா நான் குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்னை குளிஞ்சு பார்க்க வச்சு என் கழுத்து குளிச்சிருந்தாலும் என்னை தொட ஒருவர் உண்டு. அவர் இந்த மாலை வேளையில இருக்கிறார். தலை நிமிர செய்பவர் நீர், தலை நிமிர செய்பவர் நீர். உங்கள் வியாதி எவ்வளவு பெரியதா இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு வருஷமா குனிந்து இருக்கலாம், ஆனால் உங்கள் தலையை நிமிர்த்த ஒருவர் இருக்கிறா. போதும், நீங்க 18 வருஷமா குனிஞ்சிருந்தது போதும், உங்கள் பலவீனங்களை நீக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. எங்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நீங்க குனிஞ்சிருந்தீங்களோ, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பிரதர், எத்தனை டைம் நான் பதில் சொல்றது, நானே சில டைம் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர், இதற்கு முடிவில்லையா, இதற்கு மாற்று வழி இல்லையா? அப்பதான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை காண்பித்தார். உன் தலையை நிமிர செய்கிறவர் ஒருவர் உண்டு, உங்கள் தலையை நிமிர செய்கிறவர் ஒருவர் உண்டு. 10 வருஷமா, 12 வருஷமா, 20 வருஷமா, எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம, எத்தனை வருஷம் நீங்க உங்க சரீரத்துல ஒரு வியாதியோட நீங்க இருக்கலாம், உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா, உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா, உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. எவ்வளவும் நிமிர முடியாத கூனி, எத்தனை ஸ்பெஷலிஸ்ட பார்த்தாலும் நிமிர முடியாத கூனி. யார் என்னை பத்தி பேசுறாங்கன்னு கூட அவளால பார்க்க முடியல, தலை குனிஞ்ச வண்ணம். சமுதாயத்துல நல்ல பேர் இருக்கு, சமுதாயத்துல நல்ல நமக்கு மரியாதை இருக்குது, நல்ல ஒரு பிசினஸ் பண்றோம், நல்ல ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். ஆனா சில பேர் தலை குனிஞ்ச வண்ணமா இருக்கிறோம், எவ்வளவும் நிமிர முடியல. இப்படி நிமிர்ந்துடலாம், இன்னைக்கு நிமிர்ந்துடலாம், நாளைக்கு நிமிர்ந்துடலாம், முடியல. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த ஆசீர்வாதம், அதாவது பல வருடமாய் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நிமிர முடியாத இடத்துல என் தலையை நிமிர செய்யணும், நான் யாரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாது, என் தலை அவர் நிச்சயம் நிமிர்த்துவார். 1வது வருஷம் ட்ரை பண்ணிருப்பாங்க, 2வது வருஷம் ட்ரை பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணாங்க. 18வது வருஷத்துல அவங்களுக்குன்னு ஒரு விடுதலை கத்தர் வச்சிருந்தார், உங்களுக்கும் வச்சிருக்கிறார். எனக்கு இது மாதிரி ஆண்டவர் செய்யணும் அப்படிங்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க. வெளியே நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், பிளீஸ். உங்க தலையை நிமிர செய்கிறது யாருமே இல்லை, ஆண்டவர் மட்டும்தான். 18 வருஷமா உங்களை விசாரிச்சிருக்கலாம், ஆனா உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண அவரால் கூடும். தலை நிமிர செய்பவர் நீர், தலை நிமிர செய்பவர் நீர். உண்மையாய் கேளுங்க, தலை நிமிர ஏசையா, தலை நிமிர
யாரெல்லாம் கண்ணீரோட கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்களோ அவங்க எனக்கு முன்னாடி உயர்த்தலப்பா. அவங்க எவ்வளவும் நிமிர முடியாம கஷ்டப்படுறத நீங்க பார்த்துருக்கிறீங்கப்பா. 2021லயாவது நிமிர்ந்துடலாம்னு நினைச்சு வந்தாங்க, 2022லயாவது நிமிர்ந்துடலாம் நினைச்சாங்க. ஆனா பலவீனமா அவங்க ரொம்ப குனிஞ்ச வண்ணமா இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருடைய தலையை நிமிர செய்யுங்கப்பா, நிமிர செய்யுங்கப்பா, நிமிர செய்யுங்கப்பா, நிமிர செய்யுங்கப்பா. ரேகாமா நிஷேட்டே, அந்த கரங்களை உயர்த்தினவங்க மாத்திரம் நீங்க சொல்லுங்க, நான் தலை நிமிர்ந்து. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, வேற யாரும் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்லுங்க, நான் தலை நிமிர்ந்து தேவனை துதிப்பேன், நான் தலை நிமிர்ந்து என் தேவனை துதிப்பேன், என் தேவனை மகிமைப்படுத்துவேன். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகா கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 3 காரியத்தை காண்பித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:8 வசனத்திலிருந்து வாசிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல், எப்படி ஒருபோதும் நடவாத, கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நல்ல கவனிங்க, மிக முக்கியமான வசனம், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று. எப்படி நில்? நிமிர்ந்து நில். சொல்லுங்க, கூனி எவ்வளவும் நிமிர முடியாத கூனி, இவர் ஒருபோதும் நடக்காத சப்பானி. இவரை பார்த்து பவுல் சொல்றார், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது, நீ எந்திரிச்சு எப்படி நில், எப்படி நில். சப்பானி தலை குனிஞ்சுதான் நிப்பான், ஏன்னா ஒரு போதும் நடக்கல. ஏதாவது முன்னேறியெல்லாம் ட்ரை பண்றான், முடியல. ஆனால் அவன் எழுந்து காலூன்றி நின்ற போது அவன் நிமிர்ந்து நின்றான். 3 நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தில் இந்த வருகிற நாட்களிலே ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். மறந்துடாதீங்க, லேவியராகும் 26:13 நீங்க வீட்டில் பாருங்க, அதை தான் நம்ம முன்னாடி வாசிச்சோம். உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவன். வேதத்தை மூடி வைத்திருங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து சொல்லப்பட்ட சொப்பனமும் தரிசனமும், உங்களை குறித்து அவமானமாக எல்லாரும் சகோதரர் சகோதரி குடும்பம் பேசியிருக்கலாம், அவர்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். 2 எவ்வளவும் நிமிர முடியாத பலவீனத்தில் இருக்கிறவர்களை கர்த்த நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். 3 எவ்வளவு ஒருபோதும் நடக்காத முயற்சி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இவனை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த 2022 வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நம்ம சபையில பவுல், அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசி, நம்முடைய சபையின் போதகர், நம்முடைய சபையில ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் மூலமாக முன்னேற்றத்தில் இல்லாத அநேகரை இந்த ஆண்டு கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நிமிர்ந்து நிமிர்ந்து எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நட.
ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் சப்பானியாய் குனிந்து குனிந்து நடந்திருக்கலாம். என்னுடைய பிசினஸ், என்னுடைய குடும்பம், என்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றமே இல்லாம அப்படியே ஒரே இடத்துல தலை குனிஞ்ச வண்ணமா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எழுந்து நிமிர்ந்து நில். 2022 குனிந்து அல்ல, தலை நிமிர்ந்து. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று தேவ சமூகத்துல அந்த பல்லவியை திரும்ப பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவ. இப்ப விசுவாசத்தோட பாடணும். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர். சொல்லுங்க, கேடகா கேடகம் நீ, மகிமையும் மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவ நீர், தலை நிமிர செய்ப. சொல்லுங்க மீண்டும் வருமுறை, தலை நிமிர செய்பவ நீர். தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீர். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவன். சொல்லுங்க, தலை நிமிர, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீ. சொல்லுங்க, தலை நிமிர, தலை